வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ்ச் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இன்று தமிழர் தாயகத்தில் 5 மாணவர்களுடைய நினைவேந்தல் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஐயா சிவாஜிலிங்கம் போன்றவர்கள் இதனை முதன்மையாக இருந்து எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எதற்காக இந்த 5 மாணவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்கின்ற விடயத்தை பார்க்கின்ற பொழுது மனதிற்குள் ஏற்படுகின்ற வலியை விட தமிழர்கள் என்கின்ற அடையாளத்தை மையப்படுத்தி இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஈழச் சொந்தங்கள் படுகின்ற வேதனைகள் வார்த்தைக்குள் அடங்குவதல்ல. நாம் வெளியிலிருந்து ஈழ ஆதரவு கருத்துக்களை பதிவிடலாம், அல்லது சிலர் வாக்கு வங்கிகளை மையப்படுத்தி ஈழ விடயங்களை குறித்து பேசலாம், அல்லது தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு, தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்கு சிலர் ஈழ விடயங்களை குறித்து பேசலாம். ஆனால் ஈழ மண்ணில் ஈழச் சொந்தங்கள் பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வேதனைகள், அவர்கள் தினம் தினம் அவர்கள் தமிழர்கள் என்கின்ற அடையாளத்தை மையப்படுத்தி அவர்கள் பயணிக்கக்கூடிய அந்த பயணம், அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வலிகள் ஒவ்வொன்றுமே வார்த்தைக்குள் அடங்குவதல்ல. நாம் இத்தனை காலமாக ஈழ விடயங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். பலர் தொடர்ச்சியாக இதற்கான கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். பலர் காலத்தின் சூழலையும் பூமியின் அரசியல் சார்புகளையும் வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை ஈழ விடயத்தில் ஒரு துரும்பு கூட எடுத்து போடப்படவில்லை என்பதுதான் வேதனையான பதிவு. அதற்கான காரணம் என்ன என்ற தேடலுக்குள் நாம் போகின்ற பொழுது ஒரு விடயம்தான் பிரதானமாக நம் முன் வந்து நிற்கிறது. அது தமிழர்களிடம் இல்லாத ஒற்றுமை. இன்று தமிழர்கள் பல ஆட்சி பீடங்களில் அதிகாரங்களாக வீற்றிருக்கின்றார்கள். பல இடங்களில் தமிழர்கள் நினைத்தால் சாதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உலகத்தின் பல பகுதிகளில் தமிழர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தமிழர்கள் ஒற்றுமை என்கின்ற களத்தை எடுக்காத காரணத்தினால் இன்று வரை ஈழச் சொந்தங்கள் வேதனைக்குள் தங்கள் வாழ்வை துளைத்து கொண்டு இருக்கிறார்கள். தமிழர்கள் ஒருங்கிணைந்த ஒரு களத்தை எடுத்திருப்பார்களே, ஆனால் இன்று ஈழத்தில் தனி ஈழம் அமைகிறதோ இல்லையோ தமிழர்களுக்கான விடிவாவது எழுதப்பட்டிருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் கொதித்தெளிந்தவர்கள் பலர் உண்டு. ஈழ விடயத்திற்காக உயிர்களை தியாகம் செய்தவர்கள் பலர் உண்டு. ஆனால் அதற்கான விடிவும் விடையும் என்ன என்கின்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது அவைகள் பூஜ்யமாகத்தான் நம்மை பார்த்து சிரித்து கொண்டு இருக்கின்றன. சரி, இந்த 5 மாணவர்கள் எதற்காக கொல்லப்பட்டார்கள், அவர்கள் செய்த குற்றம் என்ன போன்றவற்றை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது சிங்களர்கள் மீது நமக்கு இருக்கக்கூடிய கோபங்கள் இன்னும் அதிகரிக்கக்கூடிய ஒரு கோபமாகத்தான் இருக்கும். 5 மாணவர்களும் திரிகோணமலை கடற்கரை பகுதியில் ஒரு மாலை நேரம் தங்களுடைய பொழுதுபோக்கிற்காக அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், அல்லது அந்த பொழுதுபோக்கிற்காக அந்த கடற்கரையிலே அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். அங்கு வந்தவர்கள் சிங்களத்தை சார்ந்த காவல்துறை அதிகாரிகள் அவர்களை பிடித்து கொண்டு வந்து விடுகிறார்கள். எதற்காக பிடித்தார் என்பதற்கான அர்த்தம் இல்லை, அவர்கள் தமிழர்கள் என்பதற்காகவே பிடிக்கப்பட்டார்கள். அதன் பின்பு அந்த 5 பேரும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். எதற்காக சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்கின்ற விடயத்தை இதுவரை ஆட்சியாளர்களும் சொல்ல முடியாது, அல்லது இதற்காகத்தான் இவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்கின்ற விடயத்திற்கும் சரியான பதிலை யாராலும் சொல்ல முடியவில்லை. ஆனால் தங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்ல வேண்டும் என்கின்ற களத்தை கையில் எடுத்து பயணித்துக் கொண்டிருந்த ஒரு 5 மாணவர்கள் எந்தவித காரணமின்றி சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அதை சமூக அமைப்புகளை குறித்து பேசுகிறோம். உலகத்தில் ஆயிரத்தி எட்டு மனித உரிமைகளை குறித்து பேசக்கூடிய சங்கங்கள் இருக்கிறது என்றெல்லாம் நாம் பேசிக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த 5 மாணவர்கள் கொலை செய்யப்பட்ட விடயத்தில் எந்த மனித உரிமை சங்கங்களும் வாய் திறக்காதது ஒரு வருத்தமான பதிவுதான். 2006 ஜனவரி 2 இந்த கொடூரம் அரங்கேறியது. இந்த கொடூரத்தை அரங்கேற்றிய சிங்களர்கள் இன்றும் நல்லவர்கள் போலத்தான் நடித்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் இதுவரை தமிழர்கள் அந்த இலங்கை மண்ணில் தீண்டத்தகாத ஒரு பொருளாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள். இன்று அந்த 5 மாணவர்களையும் நினைவு கூர்ந்து நினைவஞ்சலி செலுத்தப்படுகிறது. அப்படி நினைவஞ்சலி செலுத்தப்படுகின்ற பொழுது மனதிற்குள் யாரோ நம்மை திட்டுகின்ற ஒரு ஓசையும் கேட்கிறது. தமிழர்கள் என்கின்ற வார்த்தையை நாங்கள் உச்சரிக்கவில்லை என்றால், அல்லது தமிழர்கள் என்கின்ற அடையாளம் எங்களுக்கு பூசப்படவில்லை என்றால், அல்லது நாங்கள் தமிழர்கள் என்று இந்த மண்ணிலே நாங்கள் சொல்லாமல் இருந்திருந்தால் இந்த 5 உயிர்களும் பாதுகாக்கப்பட்டு இருக்குமோ என்கின்ற ஒரு குரல் மனதிற்குள் கேட்கத்தான் செய்கின்றது. ஈழம் சார்ந்த விடயங்களை குறித்து இன்று பல செய்திகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன. பல செய்திகள்,
அதாவது அதிகார பகிர்வு விடயத்தை குறித்து ஆட்சியாளர்கள் பேச தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும், ஐயா சம்பந்தன் எம்ஏ சுமந்திரன் போன்றவர்கள் வேறொரு கோணத்தில் அவர்கள் கதைத்து கொண்டு இருப்பதும், இன்னும் ஒரு சிலர் பகிரங்க கடிதங்களை சம்பந்தன் அவர்களுக்கு எழுதி கொண்டு இருப்பதும் தமிழர்களுடைய பிரச்சனை இன்று விளையாட்டு களமாகத்தான் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஒரு விடிவை நோக்கி தமிழன் பயணிப்பான் என்கின்ற தேடல்தான் இருந்த காலங்களெல்லாம் மாறி இப்பொழுது தமிழனுடைய அடுத்த கட்ட நகர்வு எதை நோக்கி நகர இருக்கிறது என்கின்ற விடயம் கேள்விக்குறியாகவே இருக்கிறது என்பதுதான் வருத்தமான பதிவு என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று விஞ்ஞானம் வளர்ந்திருக்கக்கூடிய உலகத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு இடத்தில் நாம் செயல்படுத்தக்கூடிய விடயங்கள் மறுவிடத்தில் தெளிவாகவே தெரியும் என்பது வரலாறு. ஆனால் ஈழத்திற்குள் தமிழர்கள் படுகின்ற வேதனைகள் மட்டும் இந்த உலக சமூகத்திற்கு தெரியாமல் இருப்பதற்கான காரணங்கள் என்ன என்று சொல்ல என்ன என்கின்ற கேள்விதான் வருகின்றன. ஐநா மன்றம் தொடர்ச்சியாக நாங்கள் இலங்கைக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறோம், இலங்கைக்கு நாங்கள் ஒரு எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறோம், இலங்கைக்கு நாங்கள் அதை தெரிவித்திருக்கிறோம், இதை தெரிவித்திருக்கிறோம் என்கின்ற கருத்துக்களை மட்டும்தான் பதிவிட்டு கொண்டு இருக்கிறதை தவிர, ஐநா மன்றம் எடுத்த நகர்வுகளின் அடிப்படையில் இலங்கை அதற்கான ஒரு தண்டனை களத்தை எட்டியதா என்றால் கேள்விக்குறி. எனவே தான் இலங்கையில் இருக்கக்கூடிய பெட்டையர்கள் எல்லாம் துப்பாக்கிகளை எடுத்துக்கொண்டு தமிழர் புறத்துக்குள் வந்து அவர்கள் நினைத்தவர்களை சுட்டுக் கொன்றுவிட்டு தங்களை மாவீரர்களாக அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கேடுகட்ட நிலைமை ஒழிய வேண்டும் என்றால் தமிழர்களிடம் ஒற்றுமை வேண்டும் என்கின்ற குரல்தான் இன்று பலரிடமும் பல இடங்களிலும் எழும்பியிருக்கிறது. இந்த ஐந்து மாணவர்களும் மரணத்தை தழுவுவதற்கு முன்னால் அவர்கள் என்ன யோசித்திருப்பார்கள்? கண்டிப்பாக இதே இடத்தில் எங்களுக்கான ஒரு நாடு உருவாகி இருக்கலாம், அல்லது எங்களுடைய பெயரை உச்சரிக்கக்கூடிய ஒரு உணர்வோடு தமிழ் கூட்டம் எழும்பி இருக்கலாம், நாங்கள் ஒரு தவறும் செய்யாமல் இங்கு சுடப்பட்டிருக்கிறோம், இதுபோன்ற தவறு இனி வருகின்ற சமுதாயத்திற்கு நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்கின்ற கூக்குரல் கூட அவர்களுடைய மனதிலே எழும்பி இருக்கலாம். ஆனால் அதற்கான விடிவுகளை எழுதுவதற்கான களங்களை நாம் இதுவரை உருவாக்கினோம் என்றால் உருவாக்கினோமா என்றால் இல்லைதான். இன்று ஐயா சம்பந்தன் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மாபெரும் தலைவராக இருக்கிறார். வயது அவருக்கு முதிர்வை தந்து கொண்டிருக்கின்றது. இனி இந்த உலகத்தில் அவர் செயல்படுத்த வேண்டிய களங்கள் எதுவும் இருக்காது என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஆயினும் வயதின் அந்த முதிய வயதின் காரணத்தை கருதியாவது நாம் அடுத்த இளைய சமுதாயத்திற்கு ஒரு நல்ல வழியை திறந்துவிட்டு சென்றோம் என்கின்ற ஒரு நிலை நமக்கு வரட்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் ஈழம் சார்ந்த விடயத்தில் ஒரு தெளிவான ஒரு பதிலை அல்லது ஒரு தெளிவான முடிவை அவர் எடுப்பதற்காக தமிழ் கட்சிகளை அவர் ஒருங்கிணைந்து அதை செயல்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை தான் எழும்பியிருக்கின்றது. இப்பொழுது பெரும்பாலான அவர்கள் ஒரு கருத்தை வைக்கிறார்கள், அதிகார பகிர்வு அல்லது வேறு ஏதோ பல கதைகளை ரணில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த கதைகளெல்லாம் ஒப்புக்கு உதவுமா என்றால் தெரியாது. ஆனால் மேதகு பிரபாகரன், தந்தை செல்வா, வட்டைக்கோட்டை தீர்மானம் போன்றவை தொடர்ச்சியாக எடுத்து வைத்த அந்த ஒரு விடயத்தை மட்டும் கடைபிடித்தால் தமிழர்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும், தமிழர்களுடைய பகுதியை ஆள்வதற்கான உரிமையை தமிழர்களுக்கே கொடுங்கள் என்பதுதான் தமிழர்கள் இன்று முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்து. இதைத்தான் ஐநா மன்றத்திலும் இந்தியா எடுத்து வைத்தது. தமிழர்கள் ஆள்வதற்கான ஒரு களத்தை உருவாக்கி கொடுப்பதுதான் எங்களுடைய தமிழர்களுடைய அபிலாசைகளையும் தீர்த்து வைப்பதுதான் எங்களுடைய ஒரே குறிக்கோள் என்று அறிவித்தது. இன்னொன்றையும் அது அறிவித்தது, தமிழர்களுடைய பகுதி அது தமிழர்களுடைய தாயக பகுதி, அதை ஆள்வதற்கு வேறு யாருக்கும் உரிமை இல்லை, தமிழர்களுக்குத்தான் உரிமை இருக்கு என்று அறிவித்தது அந்த இந்தியா. இந்த சூழலில் கூட தமிழர்களுக்கான விடிவை எழுதுவதற்கான ஒரு களத்தை நோக்கி பயணிக்குமா என்கின்ற கேள்வியும், ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள் அதற்கான நெருக்கடிகளை இந்தியாவிற்கு கொடுத்து களத்தை தங்களுக்கு சாதகமாக மாற்ற வேண்டிய ஒரு சூழலை எடுக்க வேண்டும் என்கின்ற தேடலும் தான் பெருவாரியான தமிழ்ச் சொந்தங்களிடம் இருக்கிறது. அதைத்தான் இந்த புத்தாண்டில் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதைத்தான் நாமும் இங்கு வழிமொழிகிறோம். நன்றியுடன் இன்பார்.